வித் ஓபிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வஜ்ர மீன் குழம்பு. இது வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் மீன் கறி. இது எப்படி பண்ணேன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். மீன் தான் குழம்பு வைக்க போகிறேன். இது வஜ்ர மீன். இது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மீன் வந்து தலை கட் பண்ணிடலாம். இதை எடுத்து போட்டுறேன். இது போல் இது வந்து இந்த மீன் வந்து அரை கிலோ இல்லை, அதுலேயும் கம்மியாக இருக்குது, சின்ன மீன் தான். இது போல் நம்ம எடுத்து நான் கழுவி எடுத்துகிட்டு வரேன். கடாயில் கொஞ்சம் ஆயில் போட்டிருக்கேன். இப்போ அதில் வந்து சின்ன வெங்காயமும் ஒரு நாலஞ்சு பூண்டு போட்டு கொஞ்சம் வதக்கி எடுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு. போட்டு வதக்கிட்டு ஒரு சின்ன தக்காளி, ஒரு மூணு தக்காளி அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து மஞ்சத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய், வெறும் மிளகுத்தூள் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன். தனியாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் தனியாத்தூள். குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுறேன். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் ஆற விட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அம்மியில் அரைச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்செடுக்க போகிறேன். இப்போ இது ஆற விடலாம். எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். இது நம்ம புழிஞ்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு அரைக்கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்சியில் அடித்து பாலை எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் எடுத்துடலாம். இது நல்லா பிழிஞ்சி இந்த பால் எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் பால் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த புளி வந்து இதில் வடிகட்டி ஊற்றியிருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி வதக்கி அரைச்சதும் நம்ம இதிலையே கலந்துடலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் புளி, மிளகாய் பொடி, மசாலா எல்லாமே நம்ம அரைச்சது எல்லாமே கலந்துருக்கோம். உப்பும் போட்டு வச்சுக்கலாம். கல்லுப்பு போட்டிருக்கேன் நான். இப்போ ஆயில் போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன். ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். இப்போ உடச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், நாலு பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை நம்ம இதை போட்டுடலாம். இது நல்லா வதக்கி எடுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் மசாலா எல்லாம் போட்டு அதை நம்ம ஊற்றிடலாம்.
இது நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்புக்கு நம்மளுக்கு கிரேவி எப்படி வேணுமோ அது இப்போவே ஊற்றணும். அப்புறம் கொதிச்சிட்ட பிறகு நம்ம தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது. இது நம்ம மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம மீன்லாம் போட்டுடலாம். இப்போ இந்த மீனெல்லாம் நல்லா இதில் முங்குற மாதிரி நல்லா அடக்கி விட்டுடலாம். இப்போ நல்ல மீன் கொஞ்சம் நேரம் வேகட்டும். மீன் போட்டு நல்லா கொதி வந்திருக்கும். இப்படியே மூடாமலே நல்லா கொதிக்கட்டும். அடிக்கடி நம்ம கரண்டி போடக்கூடாது. மீன் குழம்பு ரொம்ப நேரமாக மீனெல்லாம் கொதிச்சுட்டு நல்லா வெந்துட்டு இருக்குது. எண்ணெய் எல்லாம் சைடு தெளிஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் ஊற்றினா தேங்காய் பால் ஊற்றிட்டு லைட்டாக ஒரு கொதி வரும்போது இறக்கிடலாம். நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு போடலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக தெரியுது. இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் நம்ம வந்து முதல் பால் தான் ஊற்றிருக்கோம், அதனால் இது ரொம்ப கொதிக்க வேண்டாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வருது. மீனெல்லாம் உடையவே இல்லை, அப்படியே இருக்குது. இந்த மாதிரி மீன் குழம்பு பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.